வெங்காயம் தக்காளி இல்லாம வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு ரொம்ப ஈஸியான ஒரு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? பாருங்க, நான் வந்து 50 கிராம் புளி எடுத்திருக்கேன். புளி வந்து இந்த மாதிரி கொட்டை இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நல்லா இருக்கணும். இது வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி வச்சுக்கோங்க. இப்போ பாத்திரம் வச்சுக்கோங்கம்மா. ஒரு 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இந்த புளி வந்து நம்ம இந்த தண்ணியில் சேர்த்துடலாம். தண்ணியில் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷமாக நமக்கு நல்லா அந்த புளி வந்து நல்லா கொழ கொழன்னு வெந்து வந்துடும். அது வரலாம் நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். புளி வந்து நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு நல்லா பேஸ்ட்டு மாதிரி வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்கணும். பாருங்கம்மா, ஒரு 7-8 நிமிஷத்தில் இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகி பாருங்கள். இப்போ இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற வைக்கலாம். பாருங்கம்மா, பேன் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஜீரகம் சேர்த்துட்டு லைட்டாக அப்படி வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்து சீவல் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 10-15 உருளம் பூண்டு, இது எல்லாம் இதில் சேர்த்துடலாம். இதை வந்து ரொம்ப நேரம் வதக்காதீங்கம்மா, லைட்டாக வதக்கினாலே போதும். நம்ம வந்து பச்சையாக அரைச்சோம்மா அந்த பூண்டோட இஞ்சியோடலாம் பச்சை வாசனை வரும், அதனால் லைட்டாக வதக்கி விடணும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. பாருங்கள், இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த டைமில் நம்ம பாருங்கம்மா, இந்த வேக வச்ச புளி வந்து நல்லா ஆறிச்சு, நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது நல்லா நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். இந்த புளி கொதிக்க வச்சு எதனால் அரைக்கிறோன்னா, ஒரு 2-3 நாள் கழித்தாலும் அந்த குழம்பு வந்து கெடாது. இந்த அளவுக்கு எடுத்துருங்க. பாருங்கள், எவ்வளோ நைஸாக இருக்குது. பாருங்கள், நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டிட்டால் இந்த அளவுக்கு இருக்கும். இப்போ இது நம்ம ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம். நம்ம வதக்கி வச்ச இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகாய் மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். அதே போல் இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாமா நம்ம? பாருங்கம்மா, இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக வராது, கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கும். பாருங்கம்மா, அதே பேன் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே ஜீரகம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ வந்து லைட்டாக சேர்த்துக்குங்க. கடுகு உளுத்தம்பருப்பு லைட்டாக. பாருங்கள், கூடவே கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம். நம்ம அரைச்சி வச்சா இஞ்சி பூண்டுலாம் சேர்த்துக்கலாமா? இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா. நம்ம ஏற்கனவே நல்லா வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் வதக்கிடுங்க. எந்த குழம்புமே நம்ம எந்த அளவுக்கு நல்லா வதக்கி செய்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், புளி பேஸ்ட்டு, புளி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்கம்மா. இதிலே நம்ம கொஞ்சமாக மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஏற்கனவே காஞ்சி மிளகாய் வந்து அரைச்சி வச்சுருக்கோம், அதனால் லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூனு கூட இருக்கக்கூடாது. கொஞ்சமாக மிளகாய்த்தூள், உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி. அதே மாதிரி மல்லித்தூள், இவ்வளோதான். உப்பு தேவையானாலும் சேர்த்துக்கலாம். பாருங்கம்மா, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மீடியமான தீயில் வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டோம். ரொம்ப அதிக நேரம் கொதிக்கணும்னு இல்லை, 2 நிமிஷம் கொதித்தாலே போதும். பாருங்கம்மா, ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு. பாருங்கள், நல்லாயிருக்கு. பாருங்கள் குழம்பு. கொஞ்சமாக வெல்லம், இஞ்சி பூண்டு புளியெலாம் சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் கூட இந்த வெல்லம் சேர்த்தோமா புளிப்பும் இனிப்பும் கலந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாம்மா, ரொம்ப ஈஸியான ஒரு குழம்பு ரெடி.